ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு எது எதை பற்றி அப்படின்னாக்கா, அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் சிபிஎஸ்இ கிளாஸ் டுவெல் பயாலஜி டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 88. மியூட்டேஷன் மீன்ஸ் சடன் சேஞ்ச் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்க அதுதான் நம்ம மியூட்டேஷன் சொல்கிறோம். அப்படி ஜீன் மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா அது எப்படி வெளியே தெரியணும், அதோட ஃபீனோடைப்லையும் ஜீனோடைப்லையும் தெரியும். அந்த ஜீன் மாற்றங்கள் நிகழ்த்தப்பெற்று ஃபீனோடைப் அப்படின்னாக்கா வெளிப்புற தோற்றத்தை வந்து அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிசீஸ் வருது, ஒரு நார்மலாக நம்ம ஜீன் குறைபாடுனால ஏற்படக்கூடிய டிசீஸ் வந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது நம்ம பின்னாடி இருக்க டாபிக்ல அது என்ன டிசீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபீனோடைப் அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடிய கேரக்டரா மாறிடும். ஸோ ஜீன்ல ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டுருச்சுன்னா அது வெளியில இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை வந்து, அந்த ட்ரைட்டை வந்து காமிக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது எதுல நடைபெறுதுன்னா ஒன்று, அதோட அந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லைனாக்கா கெமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ம்ஃபுல் லைட் ரேடியேஷன்ஸ், நம்ம எக்ஸ்ரே இருக்குது, எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன் மியூட்டேஷன் ஆகக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள்லாம் அதில் வரும். இப்போ குழந்தை கருவில் இருக்கும்போது ஒரு கருவுற்ற தாய்மார்கள் வந்து அந்த எக்ஸ்ரே பண்ண ஏரியாவுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீன் வந்து மியூட்டேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காமா ரேஸ், ஸோ அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸும் இதில் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம ஜீனை வந்துட்டு மியூட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது. ஸோ அந்த மியூட்டேஷன் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேருனா மியூட்டாஜென்ஸ். மியூட்டாஜென்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜீன் வந்துட்டு மியூட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த பொருளுக்கு வந்து மியூட்டாஜென் அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 5 டைப்பு பார்க்க போகிறோம். என்னன்னா டெலிஷன். இது என்ன, இங்கே பாருங்க, இந்த இதுதான் ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோம்ல இந்த பார்ட் மட்டும் டெலீட் ஆகி போச்சு. அது ஜீன் இருக்கக்கூடிய பகுதி இல்லை ஜீன் இல்லாத பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி டெலீட் ஆகி போச்சு. ஸோ அது இதுல இருந்து எடுத்த ஜீன் எடுத்ததுக்கப்புறம் அது இப்படி இருக்கு. இதுக்கு பேர் டெலிஷன். டியூப்ளிகேஷன் அப்படிங்கிறனா இது ஒரு குரோமோ நெட்டுக்காக இருக்கிறது ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோம்ல இந்த ஜீன் பாருங்க, அதோட டூப்ளிகேஷன் அதே மாதிரி ஒரு காப்பி வந்து வந்திருக்கு. அதுதான் நம்ம வந்து டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னன்னா இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா தலைகீழ போகிறது. ஸோ இந்த குரோமோசோமில் இந்த ஜீன் கீழே இருக்கிறது வந்து மேலே போயிருக்கு, தலைகீழாக இருக்கிறது வந்து இன்வர்ஷன். அதுக்கடுத்தது வந்துட்டு இன்சர்ஷன். இன்சர்ஷன் அப்படின்னா உள்ளே புகுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ குரோமோசோம் 4 இருக்குது, குரோமோசோம் 20 இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். குரோமோசோம் 4 இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் தி குரோமோசோம் ஜீன் வந்துட்டு கட்டாகி கொஞ்சம் வேறு குரோமோசோம் நம்பர் 20 போய் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் இன்சர்ஷன். அதே டிரான்ஸ் லொக்கேஷன் அப்படின்னாக்கா இடமே மாறி அமையிறது. ஒரு இடம் வந்துட்டு இங்கே பாருங்க, இது குரோமோசோம் 4 இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ வந்து உடஞ்சி போயிட்டு மறுபடியும் அந்த குரோமோசோம் 20 அப்படியே மாறி, டிரான்ஸ்னா மாறி மாறி லொக்கேட் ஆகியிருக்கிறதுக்கு பேர் டிரான்ஸ் லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி ஜீன் மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னாக்கா அதில் நம்ம பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இந்த மியூட்டேஷன் உங்களுக்கு புரியறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு இன்னொரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம், குரோமோசோமல் அபரேஷன், அதாவது சேஞ்சஸ், இல்லைனாக்கா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த குரோமோசோம் மியூட்டேஷன் இந்த கேன்சர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
சோ இந்த கேன்சர் செல்லுல இந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு அதுல இருக்கு. சோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க, நம்ம டிஎன்ஏல பார்ட் ஆஃப் தி அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து உடையறது, அழிஞ்சு போறது, மாறி அமையறது, கொஞ்சம் தள்ளி போய் வேற ஏதோ ஒரு குரோமோசோம்ல ஒட்டுறது. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு மியூட்டேஷன் சொல்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க இந்த டாபிக்கை நீங்க தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டிஎன்ஏ அப்படின்னு ஒரு வீடியோ போட போறோம். அந்த வீடியோல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.